ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஆர்பிஎஸ் கேமிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா ஸோ நம்ம பஸ் மின்னட்டு வந்த விசாக்கு அசோக் லைன்லேண்டில் 14 வீல் லாரி மோடு தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு பாஸ்வேர்டு இல்லாமல் ஒரு லாரி மோடு வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாஸ்வேர்டு வந்து எதுவுமே வந்து கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி 14 வீலில் அசோக் லைலாண்ட் வந்து லாரி மோடு. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ பாருங்கள், ஒரு லைட்டிங் செட்டப் கூட ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மோடை பற்றி தான் கைஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக, அதாவது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதெல்லாம் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க 90% வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தயவு செஞ்சு வந்து ஒரு சின்ன வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம சேனலுக்கு வந்து அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ ஃபஸ்ட் வந்து பார்த்தலாம். ஓகே கே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட பெஸ்ட்டு கமெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேன் சிங், இவர் வந்து சூப்பர் ப்ரோன் மேப் மோட் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணலாம் ப்ரோ, அண்ட் கமெண்ட் பண்ணது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அந்த தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் புல், ஸோ இவர் வந்து பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரோ ஃபேமிலிஸ், இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனல் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, அண்ட் கமெண்ட் பண்ணது ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அந்த தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த மாதிரி உங்களோட கமெண்ட்டு நம்ம கேம் பிளேல வந்து வரணும்னு வச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளே ஜிஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லி டைம் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் கமெண்ட்டி டைம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஹார்ட் போட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்க வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவில் உங்களோட கமெண்ட் வந்து நம்ம கேம் பிளேல வந்து வரும் கேஸ். ஸோ எல்லோரும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே கேஸ், ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தந்துருப்போம். ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் கைஸ் வருவீங்க. ஸோ இது வந்துட்டு இன்னொன்று ஒரு சேனல், ஸோ இங்கிருந்து தான் கைஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அண்ட் ஓகே கேஸ், இந்த இடத்துல மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஸோ அது வந்து டச் பண்ணி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து வரும். ஸோ இதில் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல மோட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் மோட் லிங்க் வந்து இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து க்ரோமுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஏ டவுன்லோட் லிங்க்னு, ஸோ கீழே வந்து ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பேக் வந்து வந்துருங்க. ஸோ பேக் வந்தவங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ திரும்பி கிரியேட் ஏ டவுன்லோட் லிங்க் பக்கத்தில் வந்து செகண்ட்ஸ் வந்து ஓடும். ஸோ இப்போ வந்துட்டு டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வருங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் டவுன்லோடுன்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வரல அப்படின்னா ஏதாச்சும் ஆட்ஸ் வந்து வருங்க. ஸோ திரும்பி வந்து பேக் கொடுத்துட்டு திரும்பி வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருங்க. ஓகே கே, ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு வெறும் மோட் மட்டும்தாங்க. ஸோ திரும்பி வந்து லிவரி வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம சேனலில் இருக்கிற லிங்க்கவே வந்து திரும்பி வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, லிவரி லிங்க் அண்ட் டெம்ப்ளேட் லிங்க்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு வீடியோக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்துட்டு இந்த மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், இதில் வந்துட்டு அப்படியே அந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே வாங்க கைஸ். ஸோ கீழே வந்துட்டு பாருங்கள் அந்த லிவரி லிங்க்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் ஷேர் மோட் லிங்க் தான். ஸோ நம்ம சேம் அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே மாதிரி தாங்க. ஸோ கிரியேட்டிவ் டவுன்லோட் லிங்க்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க. ஸோ ஒரு 5 seconds வந்து ஓடும். இந்த 5 seconds முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருங்க. ஸோ இந்த டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி அப்படின்றது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் வருங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நடுவில் வேறு எதுவும் ஆட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேக் கொடுத்துட்டு திரும்பியும் வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கும் கைஸ். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு கைஸ். அண்ட் ஓகே கேஸ், இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஓகே கேஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இஜட் டச் ஒரு அப்ளிகேஷன் வந்து வேணும். ஸோ இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீயாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், இந்த இஜட் டச் ஒரு அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இஜட் டச் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். இதில் வந்துட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் கைஸ், அசோக் லைலண்ட் 14 வீலர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருங்க. ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது பாருங்கள் அசோக் லைலண்ட் சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் இருக்கும் கைஸ். அந்த ஒயிட் கலர் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய 9 டாட்டை கிளிக் பண்ணி வந்து கட் கொடுத்துடலாம் கைஸ். ஸோ கட் பண்ணிவிட்டு பேக் போயிடலாம். பேக் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேக் போயிருங்க கைஸ். இதில் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படின்றது எனக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து பஸ் இன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து வெளியவே பஸ் இட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த பஸ் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள மோட்ஸ் இருக்கும். இந்த மோட்ஸ்க்குள்ளே போயிட்டு கீழே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க கைஸ். ஸோ பேஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு அந்த லிவரியும் வந்து எக்ஸ்டெக்ட் பண்ணணும் கைஸ். ஸோ டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க கைஸ். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லிவரின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அசோக் லைலன் லிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும் பாருங்க கைஸ். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பாஸ்வேர்டும் கிடையாது. கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்டாட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டாட் வந்து ஆயிரும் கைஸ். ஸோ மேலே இருக்குது பாருங்க கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது பாருங்கள் அசோக் லைலன் 14 வீலர் லாரி. அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கேமுக்குள்ளே போயிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஃபுல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேம் வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் ஓகே கைஸ், நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் வந்து டிராஃபிக் மோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க போயிட்டு வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். அண்ட் ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. கேம்குள்ளே வந்து வந்தாச்சு கைஸ். ஸோ வந்து இந்த வெளியே வந்து அந்த கேரேஜை பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் கேபிஆர். ஸோ அவங்க தான் கைஸ் வந்து இந்த கேரளா டிராஃபிக் மோட் வந்து போன டைம் வந்து பண்ணியிருந்தாங்களே. ஸோ அவங்க தான் கைஸ் வந்து இந்த இந்தியன் மோடையும் வந்து ப்ரிப்பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ வேணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஸோ போயிட்டு வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ஓகே கைஸ், நம்ம வந்து கேரேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ கேரேஜுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அசோக் லைலண்ட் லாரி மோடு வந்து வந்துச்சு பாருங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கான லிவரி வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ யூஸ் அப்படின்றது வந்து கொடுத்துடலாம். ஸோ யூஸ்ன்றதை கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக வந்து கலர் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அலோ கேட்கும். ஸோ அலோ வந்து கொடுத்துருங்க. அண்ட் ஓகே கைஸ், இந்த ப்ரௌஸ் லிவரின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ப்ரௌஸ் லிவரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் கேலரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைஸ் கேலரியில் வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிக்ஸ்க்கு வந்து வந்துடலாம் கைஸ். ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கீழே வந்து டவுன்லோட்ஸ்க்குள்ள போயிடலாம். ஃபோ ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அசோக் லைலண்ட் 14 வீலர் அறுக்குள்ள போனீங்கன்னா நம்மளுக்கான லிவரி வந்து இருக்கும். ஸோ அதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரொம்பவுமே சூப்பராக வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ அண்டு பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஹச்சடியாக வந்து அந்த லிவரி வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். அண்ட் ஓகே கைஸ், இதை வந்து நம்ம வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் அமௌண்ட்டு கொடுத்தும் பே பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீயாகவும் பார்த்து வந்து பே பண்ணி வந்து இதை வாங்கிக்கலாம் கைஸ். அண்ட் ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரீ மோடுக்குள்ள வந்து அதாவது எங்கிட்ட ஸோ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஓகே கைஸ், நம்ம வந்து நான் அதை வந்து கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம வந்து இந்த மோடுக்குள்ள போகிறத வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே கைஸ், நம்ம வந்து பாருங்கள் கேம்குள்ள வந்து வந்தாச்சு கைஸ். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு லிவரியோட ஹச்டி லிவரியோட அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் ஓகே கைஸ், ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு லோ ஜிபிலேருந்து ஹை ஜிபி எல்லா மொபைலுக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ எந்தவித ப்ராப்ளமும் வந்து கிடையாது கைஸ். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே கைஸ், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் வந்து பாருங்கள் கைஸ். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டெல்லாம் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம். லைட் நைட்டு மோடில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். அண்ணு ஒரு சில பேர் இதை இந்த மோடு வந்து கேட்டாங்க. ஸோ வந்து 14 வீலர் லவர் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து இதை யூஸ் பண்ண டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு 3 வேரியன்ட் இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தேன்ல கைஸ். அதுவும் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துடலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸோ அவுட்டரில் வந்து நிப்பாட்டிட்டேங்க கைஸ். ஸோ யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அண்ட் ஓகே கைஸ், ஃபுல்லாக வந்து பாருங்கள் கைஸ். அவுட்டர் லுக்கே எவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே கைஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த 3 அனிமினேஷன் கீயும் வந்து சொல்லிடுறேன் கைஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அனிமினேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைடு கைஸ். ஸோ வந்து டிரைவர் டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பின்னாடி கைஸ், அந்த ட்ரக்குக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரிக்கு பின்னாடி வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. அண்ட் செகண்ட் அனிமினேஷன் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரிமூவ் ஆயிரும் கைஸ். அந்த கவர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி. அண்ட் வந்து தேர்டு அனிமினேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிம்பிளாக கைஸ். ஸோ லாரியில் வந்து எந்த விதமே லோடுமே இல்லாமல் வந்து ஸோ எம்டி லாரியாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த மாலையெல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ ஒரே அனிமினேஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கங்க. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ டு ஆல்.